ஜெயலலிதா சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் கர்நாடக அரசின் வழக்கறிஞராக பி வி ஆச்சாரியா நியமிக்கப்பட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து அரசு தரப்பின் எழுத்துப்பூர்வமான 18 பக்க வாதத்தை கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்தார். ஜெயலலிதா சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞராக பவானி சிங் நியமிக்கப்பட்டது செல்லாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இவ்வழக்கில் விசாரணை முடிந்துவிட்ட நிலையில் மீண்டும் முதலில் இருந்து விசாரணை நடத்த தேவையில்லை என்று தீர்ப்பளித்துள்ள உச்சநீதிமன்றம் கர்நாடக அரசு தரப்பிலும் மனுதாரர் அன்பழகன் தரப்பிலும் எழுத்துப்பூர்வமான இறுதி வாதத்தை கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி குமாரசாமியிடம் தாக்கல் செய்யவும் அதை ஆராய்ந்து இறுதி தீர்ப்பு பிறப்பிக்கவும் அறிவுரை வழங்கியுள்ளது. இதைத் தொடர்ந்து கர்நாடக தரப்பு அரசு வழக்கறிஞராக திங்களன்று மாலை பி வி ஆச்சாரியா நியமிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக செவ்வாய் என்று இவ்வழக்கின் கர்நாடக அரசு தரப்பு வழக்கறிஞராக பி வி ஆச்சாரியா நியமிக்கப்பட்டதற்கான அரசாணையை கர்நாடக அரசு பிறப்பித்தது. ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு பெங்களூரு தனி நீதிமன்றத்தில் நடந்து வந்தபோது கர்நாடக அரசு தரப்பில் ஆஜராகி வந்த ஆச்சாரியா திடீரென்று தாமே முன்வந்து அதில் இருந்து விலகிக் கொண்டார். தற்போது மீண்டும் பி வி ஆச்சாரியாவை அரசு தரப்பு வழக்கறிஞராக கர்நாடக அரசு நியமித்துள்ளது. இதற்கான அரசாணையை செவ்வாயன்று வெளியிட்ட கர்நாடக அரசு அவருக்கு உதவியாக வழக்கறிஞர் சந்தோஷ் சௌதாவையும் நியமித்துள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி இவ்வழக்கில் திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் தரப்பில் 81 பக்க எழுத்துப்பூர்வமான வாதம் கர்நாடகா உயர்நீதிமன்ற நீதிபதி குமாரசாமியிடம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கர்நாடக அரசு தரப்பில் வழக்கறிஞர் ஆச்சாரியா எழுத்துப்பூர்வமான 18 பக்க வாதங்களை தாக்கல் செய்தார். கர்நாடகா உயர்நீதிமன்ற பதிவாளரிடம் செவ்வாயன்று மாலை 4 மணி அளவில் எழுத்துப்பூர்வமான வாதத்தை ஆச்சாரியா தாக்கல் செய்தார். ஏற்கனவே அனைத்து தரப்பு வாதமும் முடிவடைந்து தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்து நீதிபதி குமாரசாமி அறிவித்துள்ளார். தற்போது உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் மற்றும் கர்நாடக அரசு தரப்பு வக்கீலின் எழுத்துப்பூர்வமான வாதங்கள் தாக்கல் செய்யப்பட்டுவிட்டன. எனவே இவற்றை ஆராய்ந்து நீதிபதி குமாரசாமி தீர்ப்பை இறுதி செய்வார் என்றும் இதனால் மே 12 தேதிக்கு முன்கூட்டியே தீர்ப்பு வெளியாக வாய்ப்பு இருப்பதாகவும் கருதப்படுகிறது.